எல்லாரும் சரி, நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்ன்றா, ஃப்ரீ ஃபயர் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டாங்களோட அன்னி கேட்டிங்கன்னா, உண்மைதாங்க. பட் நம்ம சர்வருக்கு இல்லை. பட்டு நீங்கள் பாருங்கள், பட் இதில் அப்டேட்டெல்லாம் இருக்கும் இதுக்கு மேலே வரப்போகிற இதெல்லாம். முக்கியமான விஷயம் இது என்னோடய ஐடி, பிரேசில் ஐடி இதுதான் எந்து. ஓகேங்களா, இது என்னோடய ஐடி தான் ஃபுல்லாகவே. இது என் ஐடியில் இருந்தால் நான் எடுத்து போகிறேன், எங்கேருந்து சுடவில்லை. ஓகே பாருங்கள், நீங்கள் அந்த ஈவெண்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதானே. பார்த்துக்கோங்க, முக்கியமான விஷயம் இதில் கன் பவர்லாம் இல்லை. இந்த இதில் நோ அலோக் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு இதில் காட்டுறேன். இந்த மா என்ன, ஐயோ வந்து போச்சே. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு, மாஸ்க்னால் இது பேர் என்னென்னு வந்து போச்சு. ஏதாவது ஒரு கச்சி மாதிரி இருக்குது, அதை கட்டி விட்டாங்கோ. காஃபுன்னு கரெக்டாக வந்துச்சு, காஃபு. கொஞ்சம் வாய்ஸ் குளருதுன்னு மன்னிச்சுக்கோங்க. இந்த காஃபு புதுசாக வரப்போகுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த பேராஷூட் இல்லைன்னா அதுவும் வரும். பட் இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ, இதை கலெக்ட் பண்ணால் போதும் அப்படி தந்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஈஸியாகவே கலெக்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரோ பிளேயர்ஸாக வராங்க. நான் நூபு குட்டி என்ன பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஓகே ஓகே, இதெல்லாம் எனக்கு அவங்க ஊர் ஏதோ நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபுட்பால் ஜெர்சி வந்துட்டு இதில் விட்டுருக்காங்க. இவங்களுக்கு விட்டுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் ஸ்பின்னு 9 அதில் அந்த ஷூ வேறு இருக்குது. அதாவது இந்த ஷூ தான் நான் சொன்னது, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எமோட் எல்லாமே வர்த்தாக தான் விட்றாங்க இவங்க. முக்கியமான விஷயம், எல்லாமே வர்த்தான விஷயம் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி விட்டாங்க, நம்மளுக்கு இப்படியெல்லாம் விட்றாங்களா? பிகாஸ் அங்கே டவுன்லோட்ஸ் அதிகம். ஓகே ஓகே, எதுவும்லாம் நம்ம சர்வரில் இருக்க மாதிரி தான். இது பாருங்கள் கைஸ், ஒரு டைமண்ட் டாப்அப் பண்ணால் ரூம் கார்டாமா, 500 டைமண்ட் டாப்அப் பண்ணால் இந்த எமோட்டாமா, இந்த கஜக் லஜக் அன்ற எமோட்டு. ஓகே, பட் ரூம் கார்டு வேறு ஒன்றுத்துக்கு தராங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கன் ஸ்கில்லு. ஓகே, நார்மல் தான், நம்ம சர்வரில் இருக்குது, இங்கேயும் தேடுதான். முக்கியமான விஷயம் இந்த இது ஃப்ரீ. அதுக்கப்புறம் இது என்னது மறந்து போச்சு, இதுக்கு மேலே வரப்போகிற ட்ரெஸ்ஸு கன்ஃபார்மாக இன்னும் கொஞ்ச நாள் இந்த வரும். கன்ஃபார்மாக இது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க. அதுக்கப்புறம் இது இது வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு 50 கலர் பண்ணால் போதுமா, இந்த மீசை வச்சது. இதுதான் தமிழில் வைப்பேன்னு நினைக்கிறேன். வா, இந்த அமௌண்ட் போட்டு தம்பி ஏதாவது பண்ணுற, இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த கன் ஸ்கில்லுக்கு பவர் இல்லை. என்னடா எலக்ட்ரிக் எம்பி ஃபார்ட்டிக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வரில் இல்லை, அது பேர் கரெக்டாக சொல்லிட்டேனா தெரியல. இதெல்லாமே வருத்துங்க நிஜமாகவே பார்க்க. அதுக்கப்புறம் இது புதுசாக வரப்போகிற ட்ரெஸ்ஸு பார்த்துக்கோங்க, நிஜமாகவே இது புதுசாக தான் வரப்போகுது. பட் இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ, நம்மளுக்கெல்லாம் டைமண்ட் பிடுங்காமல் போக மாட்டாங்களே இப்படிலாம் ஈவெண்ட் விட்டா. அதுக்கப்புறம் பேனு. ஓகே, இனிமேல் இன்ட்ரோ வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்காது, பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்காது கைஸ், பிகாஸ் ஷேர் போகிறோம் சோம்பேறித்தனம். இந்த குளோபலு புதுசாக வரப்போகுது, பேனு. அதுக்கப்புறம் இது லூட் பாக்ஸுன்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியவில்லை. அப்புறம் ஸ்கேட்டிங் போர்டு எல்லாமே புதுசாக வரப்போகுது, நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டோர்லாம் காட்டினீங்கன்னா நீங்கள் மயங்கிடுவீங்க. ஹலோ, ஓகே இல்லை அதில். பட்டு எல்லாமே வர்த்தான ட்ரெஸ்லாம் இருக்குது, ஜோக்கர் ட்ரெஸ்லாம் இருக்குப்பா. எல்லாம் அப்புறம் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதாவது ஓகே, இதெல்லாம் நம்ம சர்வரில் இருக்கிறது தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இது வேறு எங்கேயோ போதும் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் சின்னசாக தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ கரெக்டாகிடும். ஓகே கைஸ், இதாக சொல்லணும்னு நினச்சேன். எல்லாமே பாருங்கள் நீங்களே, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. நம்மளுக்கு இதில் சில அப்டேட்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது என்னோடய ஐடி, முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், இதாக சொல்லணும்னு நினச்சேன். இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது எம்எஸ்என் டடபர்ஸ் யூ கைஸ்.